வெல்கம் பேக் வியூவர்ஸ். வாரிசு ஆடியோ விழாவால் ஏற்பட்ட சிக்கல், பதட்டமான விஜய், இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாரிசு படத்தில் இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலும், தி தளபதி பாடல் மற்றும் அம்மா பாடல் ஏற்கனவே வெளியாகி விட்டது. இதில் ரஞ்சிதமே பாடல் பலவிதமான விமர்சனங்களை பெற்றாலும் இதுவரை 10 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. இதையடுத்து நேற்று முன்தினம் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் விஜயின் மனைவி சங்கீதா, அப்பா எஸ் ஏ சேகர், அம்மா ஷோபா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், இசையமைப்பாளர் தமன், வம்சி பைடி பள்ளி, தில்ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர். இசை வெளியீட்டு விழாவில் விஜயை காண திரண்டிருந்த ரசிகர்கள் அரங்கிற்குள் செல்போன் டார்ச் லைட்டுகளை அடித்து அரங்கை ஜொலிக்க வைத்தனர். அரங்கமே டார்ச் லைட்டில் மூழ்கியது. இதையடுத்து மேடையில் மாஸ் என்ட்ரி கொடுத்த விஜயை ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றனர். விஜய் ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலை பாடியது மட்டுமில்லாமல் சின்னதாக ஒரு ஸ்டெப் போட்டு ரசிகர்களை கொத்தாட்டம் போட வைத்தார். இதையடுத்து விழாவில் பேசிய விஜய், அன்புதான் உலகத்தை தெரிக்க வைக்கக்கூடிய ஒரே விஷயம், ரசிகர்களின் அன்புதான் எனக்கான போதை, அன்பேதான் உலகின் மிகப்பெரிய ஆயுதம், விஜய் மக்கள் இயக்கம் ரத்த தானம் செய்வது பெருமையாக இருக்கிறது என ரசிகர்களின் ரத்த தானம் பற்றி நான் நீண்ட காலமாக பேச வேண்டும் என நினைத்திருந்தேன். இனம் மதம் ஜாதி வேறுபாடுகள் இல்லாத ஒரே விஷயம் ரத்தம் என்று தனது ரசிகர்களை வெகுவாக புகழ்ந்து பேசினார். இசை விழா எந்த தொலைக்காட்சியிலும் நேரடியாக ஒளிபரப்ப ஆகவில்லை என்றாலும் சோசியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சி குறித்த அனைத்து நிகழ்வுகளும் வெளியானது. இதையடுத்து விஜய் விழா மேடையில் இருந்தவாறே அரங்கில் நிறைந்திருந்த ரசிகர்களுடன் செல்பி வீடியோ ஒன்றை எடுத்திருந்தார். அந்த வீடியோவை தனது ட்விட்டரில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற ஹேஷ்டேக்குடன் பதிவிட்டுள்ளார். விஜய் இந்த வீடியோ இணையத்தில் தாறுமாறாக வைரலாகி வருகிறது. வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் ஏராளமான இருக்கைகள் சேதமடைந்துள்ளன. இன்று சேதமடைந்த இருக்கைகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் தொடங்க உள்ளதாக அரங்கத்தின் பொறுப்பு அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. மேலும் சேத கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த பின் தயாரிப்பு நிறுவனத்திடம் அபராதம் வசூலிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ரசிகர்களால் தயாரிப்பு நிறுவனத்திற்கு பெருமளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வாரிசு திரைப்படத்தின் விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த போது சில ரசிகர்கள் ஆர்வ மிகுதியால் மேடையின் மீது ஏற முயன்றனர். அப்போது அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை தடுத்து எச்சரித்தனர். ஆனாலும் ரசிகர்கள் பவுன்சர்களை தாண்டி மேடை மீது ஏற முயன்றதால் அங்கு தள்ளும் முள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பவுன்சர்கள் ரசிகர் ஒருவரின் சட்டையை பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்து தாக்கி வெளியில் விரட்டி விட்டனர். இணையத்தில் வெளியான இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் என்னதான் இருந்தாலும் ரசிகர்களை இப்படி அடித்து இருக்க கூடாது என்று கூறி வருகின்றனர். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.